Peppers Entertainment Television. Turn on the heat. Power powder, matrum detergent soap. பெப்பர்டி விநாயகர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சி டபுள் டாட் காம் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு பெரிய மனிதர்களை அழைத்து வந்து பேட்டி எடுக்கிறோம். அந்த பேட்டியிலே பல்வேறு தகவல்களையும் பதில்களையும் அழகாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம அரங்கத்துக்கு வந்திருப்பவர் யார் என்று எடுத்துக்கொண்டால் ஈரோடு இடி தாங்கியவர்கள். பல கட்சியிலிருந்து துரத்தி அடைக்கப்பட்டு தனி கட்சி ஆரம்பித்த அவரோடு தான் நாம் இன்று பேசப்போகிறோம். என்ன பேசப் போகிறோம், என்ன கேள்வி கேட்கப் போகிறோம், என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். ஐயா வணக்கம். அச்சு மூணிலாம் உழைப்பண்ண உன்னை அடிச்சு அப்படியே மூணிலாம் ஓடிச்சிருவேன். என்ன நினைச்சுக்கிற, என்ன நினைச்சுங்கிற, என்ன பேசுற நீ, என்ன ரேடியோவில் வேலை செய்தா நினைப்பா? உங்க மேடையில் ரொம்ப அழகாக தமிழ் பேசுவீங்க, இப்போ தான் சோகா. ஆமாம், என்ன அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேச சொல்றேன். உனக்கு எவ்வாறு கூட கூட போச்சுனா செவில் அவுந்து போயிடும், புரியுதா? ஒரு தலைவன் எப்படியா வரவேற்பேன்? ஒரு கட்சி தலைவன், ககக போ கட்சி தலைவன், அப்படி எப்படி வரவேற்கணும்? மைக்கை பிடிச்சி பேசுவாங்க பாத்திரங்கள் என்னோட கட்சி தொண்டர்களாம். சார் அது கட்சியில் கூடுவாங்க சார், இது நம்ம டிவிக்குன்னு ஒரு முறை இருக்குது சார். ஏய், நீ அப்படி பேசினா தான் நான் பேசுவேன், எனக்கு அப்பதான் பேச்சு வரும். ஒழுங்கா அப்படி மாதிரி சொல்லு சொல்லு. அன்பார்ந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நமது இந்த அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ககப்போ கட்சியின் தலைவர், ஈரோடு இடி தாங்கியவர்கள் வந்திருக்கார். அவரை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். புரிய மாட்டேன், சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை சொல்லுங்கள். அதற்கு முன்பாக சொல்லுங்கள், இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும், பெப்பர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உங்கள் கேள்விகளை நீங்கள் தொடரலாம். ஐயா வந்து இன்று அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது பொது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகளை எல்லாமே சந்தித்து தான் ஒரு மனிதன் சாதனை மனிதனாக ஆகிறான் அல்லது சாதனை தொடுகிறான். உண்மை. அந்த வகையிலே பார்க்க போனால் நீங்கள் பல கட்சிகளில் இருந்து பல்வேறு பரிமாணங்களாக இருந்து பல பதவிகள் வகித்து இன்று வந்து அரசியலே தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் கட்சி எப்போது ஆரம்பித்தீர்கள் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதாவது 1947 ஆகஸ்ட் மாதம் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. தப்பு சரி என்பதை நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லுகின்றதை நான் மனப்பாடு பண்ணி சொன்னதை கேட்குவேன், இல்லைன்னா அச்சு மூணிலாம் வச்சுருவேன், புரியுதா? சரிங்க. ஆக அந்த சுதந்திரம் கிடைத்த பிறகு அதற்கு முன்பதாக இந்தியாவின் நிலை என்ன, என்ன இந்திய மக்களின் நிலை என்ன, என்ன இந்திய மக்கள் எப்படி இருந்தார்கள், அடிமைத்தனமாக இருந்தார்கள், யாரோ ஒருவனுக்கு யாரோ ஒருவன் வேலையை செய்து கொடுத்து அந்த வேலைக்கு உண்டான பணத்தை யாரோ ஒருவன் சாப்பிட, அப்படி எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லுகின்றவற்றை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி யாரோ ஒருவன் யாருக்காகவோ எதற்காகவோ ஏனோ ஒரு வேலையை செய்து அவன் சம்பாதித்து வேறொருவன் கொடுக்க இவன் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தான், கொத்தடிமையாக இருந்து கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான், புலம்பிக் கொண்டிருந்தான், சிதறிக் கொண்டிருந்தான், பதறிக் கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்திலே நான் சொன்னது போல் 1947 ஆகஸ்ட் மாதம் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு வருகிறேன் உங்கள் கேள்விக்கு வருகிறேன். நீங்கள் என்ன கேட்டீர்கள்? நான் கட்சி ஆரம்பித்தது எப்படி, அதை சொல்ல வருகிறேன். சொல்ல இப்படி சுதந்திரம் கிடைத்த பிறகு 1978 78 கே ஆர் குப்புசாமி பிள்ளைக்கும் கன்னியம்மாளுக்கும் ஒரு தவ புதல்வனாக நான் இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்தேன். அம்மாவாசையா என்ன எப்படி கரெக்டா சொன்ன? இல்ல இது மாதிரி பிறந்தா இருட்டாதான் இருக்கும், வெளிச்சமா எதிர்பார்க்க முடியும். அச்சு மூஞ்செல்லாம் உடைப்பேன். ஆக அன்றைய தினம் பிறந்த பிறகு 11 கழித்து அந்த தீட்டுக்களை எடுத்துவிட்டு அவர்கள் தொட்டிலே வளர்த்தி ஊரார் உறவினர்களை கூப்பிட்டு பெற்றோர்களை கூப்பிட்டு பிராமணாக்களை கூப்பிட்டு குண்டலத்தை ஏற்படுத்தி அதில் மண்டலத்தை போட்டு எனக்கு ஒரு நாமகரணம் சூட்டினார்கள். எப்பொழுது இது நடந்தது? 1978. அதற்கு பிறகு 5 கழித்து ஆரம்ப பள்ளி இருக்கிறதே, அரசு ஆரம்ப பள்ளியிலே 5 வரை நான் அங்கே படித்து, பிறகு நடுநிலை பள்ளியிலே 8 வரை படித்து, பிறகு மேல்நிலை பள்ளியிலே 2000 நெருங்கி விட்டது. அப்படி 2000, அதாவது கிட்டத்தட்ட 98 நான் மேல்நிலை பள்ளிகளை முடித்து விட்ட பிறகு, பிறகு பட்டய படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு கல்லூரியிலே சேர்ந்து 3 படித்து 7 நான் வந்து அரியர்ஸ் வைத்ததனால் அதற்காக தனியாக டுட்டோரியல் காலேஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தனியார் கல்லூரியிலே அதற்கென்று பிரத்யேகமாக நான் அந்த பாடங்களை அரசியல் பொருளாதாரத்தை எடுத்தேன். நான் ஃபெயில் ஆனதும் அதில்தான். அப்படி அதில் தேர்ச்சி பெறாத காரணத்தால் இந்த டுட்டோரியல் கல்லூரி என்று சொல்லப்படுகிற அதிலே படித்த பிறகுதான்
இரண்டு நீங்கள் கேட்டீர்கள், என்ன கேள்வி கேட்டீர்கள்? எனக்கே மறந்துவா. ஆ, நீங்கள் எப்போது அரசியல் அரசியல் எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? 1948 அது அதெல்லாம் சொல்லிவிட்டேன், விட்டு விடுவோம். இந்த 2002 இந்த டுட்டோரியல்களில் பட்டயப்படி படித்து அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. நீங்கள் வந்து சொன்ன தகவல் படி நீங்கள் பிறந்தது உங்கள் தாய் தந்தையர் இந்த தொட்டிலே போட்டு பள்ளி படிப்பு பருவத்திலே இருந்து கல்லூரி படிப்பு வரை எதையெல்லாம் விட்டுவிட்டீர்கள் என்றெல்லாம் அழகாக சொன்னீர்கள். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இல்லை. அதாவது நான் எதிர்பார்ப்பேன், நீங்கள் எப்போது அரசியல் துவங்கினீர்கள்? அவசர குடுக்கையாக இருக்கக்கூடாது, ஊதாரித்தனமாக பேசக்கூடாது, நாதாரித்தனமாக பேசக்கூடாது. அந்த நீங்கள் 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 கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். ஒரு தெளிவாக பதில் இருக்க வேண்டுமல்லவா, அதற்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த காலகட்டத்திலே இந்த காலச்சூழலிலே 2002 பிப்ரவரி மாதம் 29 இது என்னது கட்சியை ஆரம்பித்தேன். இது அப்பவே சொல்லிருக்கலாம் ஐயா. எப்படி தோன்றியது என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு நவீனத்தை உங்களுக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கிறேன் ஐயா. வந்து மிக அழகாக தெளிவாக தன்னுடைய அரசியல் ஆரம்பத்தை எப்போது துவங்கினார், எப்படியெல்லாம் வந்திருக்கிறார் என்பதை சொன்னார். அதே போல இன்னொரு கேள்வி ஐயாவிடம் கேட்க வேண்டும் ஐயா. வந்து உங்கள் கட்சியில் எவ்வளவு பதவிகள் இருக்கின்றன அல்லது எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதாவது கட்சி ஒன்று ஒன்றை எடுத்துக்கொண்டேமேனால், ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால் அதில் கிட்டத்தட்ட 1000 செங்கல்களை வைத்து இருக்கிறது இருக்கிறது சொல்கிறேன். 1000 செங்கல்களை வைத்து சிமெண்ட்களை போட்டு உடன் மணலை சேர்த்து பிறகு கம்பிகளை இடையில் வைத்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஒயர் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரிக் ஒயர்களை உள்ளே வைத்து இப்படி பலவிதமான பொருட்கள் கட்டுமான பொருட்களோடு சேர்ந்து ஒரு வீடாக காட்சியளிக்கிறது. எத்தனை கற்கள் தேவைப்படுது, எத்தனை சொற்களை நாங்கள் வாங்கி தான் கட்சியை ஆரம்பித்தோம். நீங்கள் கேட்ட கேள்வி கட்சியில் எத்தனை பதவி இருக்கிறது, எங்கள் கட்சி. ஒரு இந்திய பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டமையெனில் ஒரு பிரதம மந்திரி உட்பட கிட்டத்தட்ட 566 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அது வந்து எம்பி உங்க கட்சியில் இருக்க சொல்கிறேன் சொல்ல வருகிறேன். அந்த 536 எம்பிகள் இணையான எம்பிகள் வேற, இணை அமைச்சர்கள் என்று, துணை அமைச்சர்கள் என்று, உதவியாளர்கள் என்று, செயலாளர்கள் என்று, பொருளாளர்கள் என்று ஏகப்பட்ட பதவிகள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி எங்களுடைய கட்சியில் எத்தனை பதவிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாம் பாண்டிச்சேரி எடுத்துக்கொள்வோம். இந்த பாண்டிச்சேரியிலே 30 தொகுதிகள் தான் இருக்கிறது இல்லையா? இந்த 30 தொகுதிகளுக்கு 30 30 அரசு அந்த உதவியாளர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் இப்படி என்று இருக்கிறதே. நீங்கள் கேட்ட கேள்வி என்னுடைய கட்சிக்கு எத்தனை பதவிகள் இருக்கிறது. புரிகிறது புரிகிறது சொல்ல வருகிறேன். என்னுடைய கட்சி இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகள் இருக்கிறது இல்லையா? தமிழகத்தில் எத்தனை தொகுதிகள்? 234 தொகுதிகள். 2, 3, 5 9 என்பது என்னுடைய கூட்டுத்தொகைக்கு சிறந்தது, உகந்தது என்று நான் எப்பொழுது பிறந்தேன், 1978 ஆகஸ்ட் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை காலை 6:30 பிறந்தேன் என்று சொன்னேன் சொல்லிட்டேன். அந்த நேரத்திலே ஒரு ஜோசியர், ஒரு ஜாதகர், ஒரு அன்பான ஒரு அந்த ஒரு கூட்டு எழுத்துக்களை வைத்து சொல்லப்படுபவர் 9 உனக்கு எப்பொழுதுமே சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னதால் நம்மளுடைய தமிழகத்திற்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்ற பொழுது ஒரு நிமிஷம் இடையூறு மன்னிக்கணும். உங்கள் கட்சியில் எவ்வளவு பதவிகளோ அல்லது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? வருகிறேன் உங்கள் கேள்விக்கு. ஒரு நான் முன்னதாகவே உங்களுக்கு எச்சரித்திருக்கிறேன், அவசர குடுக்கையாக இருக்கக்கூடாது, நாதாரித்தனமாக பேசக்கூடாது, ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது என்று சொன்னேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். 234 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கும் பொழுது அந்த 2, 3, 5, 5, 4, 9 என்பது கூட்டுத்தொகை எனக்கு பிடித்த காரணத்தால் என்னுடைய கட்சிக்கு, ககபோ கட்சிக்கு 234 பதவிகள் இருக்கிறது. ஒரு கேள்விக்கு பல்வேறு கோணங்களில் பல்வேறு பதில்களை மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் நமது அரங்கத்துக்கு வந்து கொடுத்திருந்தார். இதை தொடர்ந்து பார்ப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ஐயாவிடம் பேசுவோம். நன்றி தம்பி, நன்றி தம்பி. கேளுங்கள் உங்கள் கேள்வி கணைகளை, நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். 1948 நீங்கள் கேளுங்கள். சச்சின் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சச்சின் என்னுடைய மச்சினிச்சியை பற்றி கேட்டிருந்தால் நான் தெளிவாக கொடுத்திருப்பேன், நல்லா விளக்கமாக சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியும் வகையில். சச்சின் என்பவர் யார்? மட்டைப்பந்து வீரருங்க. தமிழ்ல சொல்லணும்னா மட்டைப்பந்து வீரர், அதாவது கிரிக்கெட் வீரர். உலக நாயகன் கமல்ஹாசன், சாதனை நாயகன் சச்சின் டெண்டுல்கர் என்பதை நான் ஒட்டுக்கொள்கிறேன். மற்ற எல்லாத்தையும் சொல்றீங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல வருகிறேன். உங்கள் கேள்விக்கு நான் பதிலை தருகிறேன். அதாவது
சச்சின் டெண்டுல்கரை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? அதுதாங்க கேட்டுருக்கேன். 1978 ஆகஸ்ட் மாதம் 22 மன்னிக்கணும் அக்டோபர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணியளவில் நான் ஜனனம் எடுத்தேன் என்பது ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறேன். 6 வயதிலே, அதாவது 78 6 கூட்டினால் உங்களுக்கு வரும் தொகை என்னவென்று பார்த்தால், உங்களுக்கு ராசியான நம்பர் இல்லை 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 76 6 82 அப்பொழுது எனக்கு 6 வயது 82 6 வயது என்பது நான் 2 படித்துக் கொண்டிருக்கும் மாணவனாக சிறுவனாக அந்த ஊரிலே துள்ளி திரிந்து கொண்டிருந்த என்னதான் இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும், அழகாக புரிய வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அந்த அந்த சிறிய பருவ காலத்திலே விளையாடுகின்ற என்னுடைய நோக்கம் இருக்கிறதே, என்னுடைய ஆர்வம் இருக்கிறதே அந்த கிரிக்கெட்டிலே எனக்கு ஆர்வம், நீங்கள் சொன்ன கிரிக்கெட். அப்பொழுது நான் என்னுடைய வீட்டிலே, இதற்கு முன்பாக ஒரு சம்பவம், ஒரு சிறிய சம்பவத்தை உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன், நம்மளுடைய மக்களுக்காகவும் இருக்கு. அந்த ஒரு சிறிய சம்பவம் என்னவென்றால், என்னுடைய பள்ளி பருவ காலத்திலே அந்த சிறுவர்கள், என்னுடைய தெருவிலே வசிக்கின்ற பள்ளி கூட மாணவர்கள் ஒரு 7 சேர்ந்து ஒரு கிரிக்கெட், இப்பொழுதெல்லாம் 11 ஒரு டீம் இருக்கிறப்ப, ஆமாம், நாங்கள் 7 மட்டுமே சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் போது என்னை எதேச்சியாக அந்த வழியாக போகும்போதுதான் கேட்டான், ராமன் என்பவன் என்னை கூப்பிட்டான், மச்சி கிரிக்கெட் விளையாட வரையா, இந்த உனக்கு ஆட தெரியுமா என்று கூறி. ராமனை பத்தி கேளுங்க, சச்சினை பத்தி, சச்சினை பற்றி நான் எடுத்துரைக்கிறேன். இந்த சம்பவங்களை சொல்லும் பொழுது குறுக்க குறுக்க பேசினால் செவில் மேலேயே அடிப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி. சொல்லுங்க. அதாவது என்னுடைய கையிலே அந்த மட்டை என்று சொல்லப்படுகின்ற பேட்டை கொடுத்து விட்டு அவன் எதிர்த்தாப்புல இருக்கும் முருகன் என்பவன் ஓடி வந்து பந்தை வீசுகின்றான். அந்த பந்தை நான் குறிபார்க்கிறேன், என்னுடைய கையிலே மட்டை இருக்கு, பேட் இருக்கு. இந்த பேட்டை நான் ஓங்கி அடித்தேன். 4 இல்லை, 6 இல்லை, போன பந்துனுடைய திசை எங்கு என்று தெரியவில்லை. இன்றளவிற்கும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே அந்த சிறுவர்கள், சிறுவர்களாக இல்லை பெரியவர்களாகி விட்டார்கள், தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம், நண்பா மச்சி, அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகள் பரவி கொண்டிருக்கிறது, நீ மட்டும் கிரிக்கெட்டிலே சேர்ந்தால் எங்கோ போய் விடுவாய் என்று சொன்னார்கள். நான் மிக உச்சத்தின், அதாவது இந்த பாராட்டுக்கள், அந்த சந்தோஷ மழைகள் ஒரு பதவியின் உச்சத்திற்கு போய்விடுவேன் என்று சொன்னார். உடனே ஓடோடி வந்த என்னுடைய தாய் தந்தையரும், என் தாய் தந்தை உங்களுக்கு யார் என்று சொல்லிவிட்டேன், 1978 அக்டோபர் மாதம் 22 தேதி கன்னியம்மாள் குப்புசாமி அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் என்றால் என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும். உடனே என்னுடைய குப்புசாமி என்கின்ற என்னுடைய தகப்பனாரிடம் ஓடி வந்து, அப்பா நான் கிரிக்கெட் விளையாடுவதை பார்த்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம், சக நண்பர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள், தயவு செய்து எனக்கு ஒரு மட்டையை வாங்கி கொடுங்கள் என்றார். உனக்கு விளையாட்டு, நீ விளையாட பிறந்தவன் அல்ல, ஆள பிறந்தவன் என்று அன்று என்னுடைய தகப்பனார் எடுத்துரைத்த காரணத்தினாலே. ஆனால் ஒன்று எதிர்பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கிரிக்கெட் மட்டையை மட்டும், அந்த பேட்டை மட்டும் வாங்கி கொண்டு கொடுத்திருந்தால் நாங்கள் ஐயா சச்சின் டெண்டுல்கர் அவர்களை சொன்னீர்களே, அவருடைய சாதனையை முறியடிக்க இன்றளவும் எவரும் இல்லை. நான் வந்திருந்தால் நான் முறியடித்திருப்பேன், கண்டிப்பா செஞ்சிருப்பேன், நம்புறேன். அதுதான் இந்த ஒரு, அதாவது உங்க அப்பா தான் இதுக்கு வந்து மாத்தி விட்டார் லைன. என்னுடைய கூட்டு தொகைக்கு உகந்தது என்று அந்த ஜோசியர் சொன்ன காரணத்தினால் என்னுடைய கட்சிக்கு, என்னுடைய கட்சியினுடைய பதவிக்கும் மொத்தம் 234. அந்த பதவியில எத்தனை பதவி அப்படி கேட்க, எனக்கு தெளிவாக தெரிகிறது, அழகாக புரிகிறது, ஆனந்தமாக இருக்கிறது. என்னுடைய கட்சியினுடைய பதவிகள் மொத்தம் 234. நாலாவது தடவையா சொல்ற? ஆமா. இதில் எத்தனை பதவிகள் இருக்கு காலியாக? அதுதாங்க, எத்தனை பதவி ஃபில் ஆயிருக்கு, எத்தனை பதவி பிளாங்கா இருக்கு? 5 பதவிகள் மட்டும்தான் பிளாங்கா இருக்கா? பதவி வகித்திருக்கிறார்கள், மீதி 229 பதவிகள் காலியாக இருக்கிறது. அந்த 5 பேர் யாராக? அந்த 5 பதவி வகிக்கிறாங்க இல்லையா, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிக அழகான முறையிலே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள். அந்த 5 பேர் பதவிகள் யார் என்றால், நான் உட்பட 5 பேர்கள், அதாவது என்னை அல்லாமல் மற்ற 4 பேர்கள், 4 பேர்களும் என்னுடைய சக நண்பர்கள். ஓ, நண்பருக்கே கொடுத்துட்டீங்க? நண்பர்களுக்கே கொடுத்துட்டேன். அதாவது 6 வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது சொன்னேன் அல்லவா, 6 வரைக்கும் தான் படிச்சிருக்க, அதை பத்தி பெருசா பேச, அச்சு மூணு எல்லாம் படிப்பேன்,
குறுக்க பேசாது, புரிதா? ஒழுங்கா பேட்டி போதுன்னு பார்க்குறேன். அதாவது ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே நானும் என்னுடைய நண்பன் அவர்களும் பள்ளியுடைய பையை தோளிலே மாட்டிக்கொண்டு எல்லாமே மாட்டின்னு போவாங்க, இதெல்லாம் அந்த வழியாக நடந்து கொண்டு பொழுது அருகாமையில் மாந்தோப்பு, அந்த மாந்தோப்பிலே மாங்கடிகள் ஆங்காங்கே கொத்து கொத்தாக தொங்கி கொண்டிருக்கும். அது அப்படிதான் இருக்கும். இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு மாங்காக்களை மாங்கனிகளை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு உத்வேகம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு ஆர்வம் வந்தது. அந்த நேரத்தில் எனக்காக ஒருவனை அடிக்கிறானே அப்படின்னு ஆறாவது படிக்கும் போது என் கூட படிச்ச பையனுக்கு ஒரு பதவி. கணக்கு அவ்வளவாக தெரியாது, எடுக்கின்ற மார்க்குகள் எல்லாம் உலகம் தான். அதாவது பத்தாவது டியூஷன்ல படிக்கும் போது இல்ல படிக்க பள்ளிக்கூடத்திலே நான் அந்த உலக மார்க்கை தான் எடுப்பேன். உலகம் என்றால் உருண்டை, உருண்டை என்றால் பூச்சி, பூச்சியம் என்றால் சுழியம், சுழியம் என்றால் மார்க் எதுவும் இல்லை. அதுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம். இப்படி எல்லாம் சொன்னால்தான் நன்றாக புரியும் மக்களுக்கு. ஆமா ஆமா, தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அது வந்து பொதுத்தேர்வு, பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு. அப்படி இருக்கின்ற பொழுது என் முன்னால் உட்கார்ந்து இருக்கும் அந்த முருகனிடம் கேட்டேன், அவனுடைய பேப்பரையே எனக்கு கொடுத்து என் நம்பரை போட்டு கொடுத்தான். நான் தேர்ச்சி பெற்றேன், அவனுக்கு ஒரு பதவி கொடுத்தேன். பிட்டடிக்க கொடுக்கவில்லை, எழுதியதை கொடுத்த அந்த உத்தமனை பாராட்ட வேண்டாமா? என்ன அறிவு கட்டணமா பேசி இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான். மணிக்கணையா, இப்ப ரெண்டு பதவி உங்களோட சேர்த்து மூணு ஃபில் ஆயி போச்சு. அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலே என்னிடம் என்னுடைய தந்தை சைக்கிள் வாங்கி தரமாட்டேன், நீ நடந்து போயிருந்த கட்டையாளச்சாருன்றீங்க, சைக்கிள் வாங்கி தரலாங்க அப்பா. உங்க அப்பா அவர் என்ன எதற்காக அப்படி செய்தார்? நீ அதாவது உனக்கென்று ஒரு தன்மானம், உனக்கென்று ஒரு தன்னம்பிக்கை, உனக்கென்று ஒரு தைரியம் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் என்னுடைய தந்தை சைக்கிள். 12 வயசுல என்னங்க தன்மானம் தன்னம்பிக்கை? அவனை அறிவு கட்டவனே 12 வயசு அல்ல, 12ஆம் வகுப்பு படிக்கும் படிக்கின்ற பொழுது. அப்ப 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்ன வயது இருக்கும்? 17 வயதை தொட்டு இருக்கும். சின்ன பிள்ளைக்கு போயிட்டு வரலாம் ஐயா. ஐயா வந்து ரொம்ப அழகா தெளிவா தமிழ் இலக்கணங்கள் பூஜ்யத்துக்கு கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதே கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி www.com பேட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்திருப்பவர் ஈரோடு இடிதாங்கியவர்கள் வந்திருப்பார். அதாவது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இருக்கிறது, அதற்குள் நீங்கள் பிரேக் எடுத்து விட்டீர்கள், அதனால் நான் தயாராக இருந்தேன், 2 பேருக்கு அந்த பதவியை கொடுத்தேன் என்று சொன்னேன் என்றால் 3 பேர் பதவியும் முடிந்து விட்டது. இனி ஒருத்தர் அவர் யாருக்கு எதற்காக நான் பதவி கொடுத்தேன் என்றால் அந்த 12ஆம் வகுப்பு சொன்னேன், அதை முழுமையாக சொல்லவில்லை. அப்பொழுது எனக்கு சைக்கிள் என்னுடைய தந்தை வாங்கி கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் பக்கத்தில் இருந்த சண்முகம் என்பவர் எனக்கு சைக்கிளை என்னை முன்னாடி ஏற்றி அந்த முன் பெடலையும் செய்ய வைத்து பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்றாரே, அந்த நண்பனுக்கு ஒரு பதவி ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்றை யாருக்கு தருவேன்? யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய மனதிலே என்னுடைய சிந்தனையிலே என்ன வருகிறது என்றால் கல்லூரி படிப்பு என்று சொன்னேனே, அந்த காலகட்டத்தில் என்னுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு மாணவியை பார்த்து, ஆஹா இவள் அழகாக இருக்கிறார்களே, அற்புதமாக இருக்கிறாரே, இவரை எப்படி நாம் லவ் செய்வது என்று யோசித்தேன். ஆனால் என்னுடைய அறிவு கேட்டியவரை அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு வீரியம், அந்த ஒரு ஒரு முன்னோட்டம் எதுவும் இல்லை. என்ன செய்வது என்பது என்னுடைய பக்கத்தில் இருக்கும் இன்னொரு நண்பனிடம் சொன்னேன், அப்பா நான் அவளை பார்க்கிறேன், அவள் எனக்கு பிடித்திருக்கிறாள், அவள் அழகாக இருக்கிறாள், சும்மா கும்முன்னு இருக்கா, என்ன பண்றது என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. அதாவது காதல் புரிவது எப்படி என்று. அதற்கு அவன் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தான். திருமணம் வரை தவறாக புரிந்து கொள்ள கூடாது. சரி, சரி. அந்த பெண்ணையே பேசி மனம் முடித்து வைத்திருக்கிறானே, அவனுக்கு நான் ஒரு பதவி கொடுக்க வேண்டாமா? ஆக மொத்தம் 4 பதவிகளை பிரித்து கொடுத்து விட்டு மீதமுள்ள தலைவர் பதவியை வேறு வழி இல்லாமல் நானே பொறுப்பெடுத்துக் கொண்டேன். ஓகேங்க. அதாவது 234 நீ கொடுத்துருந்த வச்சுக்க 1.5 வருஷத்துக்கு நிகழ்ச்சி நடத்திருக்கேன். நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சார் பண்ணுவீங்க? நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், கொஞ்சம் கடகரன்னு பதில் சொல்லுங்க. அதாவது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு அதாவது அந்த காலகட்டத்திலே அந்த பிரிட்டிஷியர்கள் என்று ஆங்கிலேயர்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே, அவர்கள் ஆட்சி கொண்ட காலத்திலே தான் எந்த விதமான ஒரு முன்னேற்றங்கள் இந்தியாவிற்கு கிடைக்கவில்லை என்று பல வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே, அதற்கு பிறகு பல அரசியல் அமைப்புகள், பல அரசியல்கள், பல ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2013 நாம் முடிக்கப் போகின்றோம். 2014 பதிய வைக்கப் போகிறோம் நம்மளுடைய பாதங்களை. வருகிறேன், உங்கள் கேள்விக்கு பதில்கள் என்னிடத்தில் ஏராளமாக கொட்டி கிடக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களுக்கு என்ன செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வி, அற்புதமான கேள்வி. ஒவ்வொரு மக்கள் இடத்திலும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஏற்படுகின்ற இந்த கேள்வி, இந்த வினா, இந்த சிந்தனை, இந்த பதட்டம் இருக்கிறதே அவர்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. சார், எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப நேரம் பதில் சொல்றாரு சார். எப்படி சார் நிகழ்ச்சி அப்படியே போட்டு அடிச்சு மூஞ்சிலாம் வச்சிருவேன். டேய் வந்தன் வச்சு. அதாவது இப்படி நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிறது, அது எனக்கு பிடித்து இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஒத்துக்கொள்கிறேன். ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? இதுதாங்க கேட்டிருக்கேன். ஆட்சிக்கு வந்தால், அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? வினாவை தெளிவாக அழகாக ஒரே வரியில் கேட்டால் மக்களுக்கு இலகுவாக போகும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்றால் நீங்கள் அல்ல, நாங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? அப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு, அதாவது இந்த ஒரு மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த முதல்வர் அரியாசனத்தில் அமர்த்தி வைத்தால் நான் முதல் முதலாக கையெழுத்து போடுகின்ற கையொப்பம் அல்லது அறிக்கை விடுகின்ற அறிக்கை என்னவென்று இருக்கும் என்றால், என்ன சார், இந்த தமிழகத்திலே, தமிழகம் மாத்திரமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற கிட்டத்தட்ட எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது என்று தெரியுமா? 29 மாநிலங்கள் இந்த இந்தியாவில் உள்ளடக்கி இருக்கிறது. அத்துணை மாநிலங்களும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தவறு இந்த நேரத்திலே நான் தயவு செய்து யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், உங்களுக்காக எடுத்துரைக்கிறேன். அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்து தினம் என்று ஒன்று கொண்டாடப்படுகிறார்கள். ஆமா, என்னவென்ற காரணம் என்றால், இந்த மக்களுக்கு ஒரு விதமான நோய்கள் வராமல் தடுப்பதற்காக போலியோ சொட்டு மருந்து. நான் முதன் முதலாக அறிக்கையிலே கையெழுத்து, அந்த கட்டளையிலே கையெழுத்து விட போகிறேன். அது என்னவென்றால், இந்த போலியோ சொட்டு மருந்தை முழுவதுமாக அழித்து விட்டு ஒரிஜினல் சொட்டு மருந்தை நான் போடுவேன். ஏன்னா எத்தனை காலம் தான் போலியான சொட்டு மருந்தை போடுவீர்கள்? இந்த போலியோ சொட்டு மருந்தை முற்றிலுமாக அழித்து விட்டு ஒரிஜினல் சொட்டு மருந்தை நான் போடுவதற்காக முதல் கையொப்பம் விடுவேன் என்பதை இத்தருணத்திலே ஆணித்தரமாக அழகாக சொல்லிக் கொள்கிறேன். சொட்டு மருந்து ஒழுங்கா தெரியாமல் அருமை சார், அருமையான. என்னுடைய சிந்தனை இருக்கிறதே, என்னுடைய அந்த என்ன சிந்தனை, என்ன ஓட்டல், என்ன சிதறல், இதையெல்லாம் மக்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் அவர்கள் வளமுடன் நலமுடன் நன்றாக வாழ்வார்கள். முக்கியமான கேள்வி கேளுங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு சின்னம் இருக்கும். அந்த சின்னத்தை அடையாளமாக வைத்துக் கொண்டுதான் தேர்தலிலே போட்டியிடுவார்கள். தன்னுடைய சின்னத்தை சொல்லிதான் எல்லோரும் கேட்பார்கள். தன்னுடைய சின்னம் வைத்துதான் அரசியல் நடத்துகிறார்கள். தன்னுடைய சின்னம் என்பது உங்கள் கட்சிக்கு என்ன ஐயா? சின்னம், அழகாக கேட்டீர்கள். இந்த எந்த ஒரு சின்னத்தை நாங்கள் மையமாக வைத்து இந்த தேர்தல் அறிக்கை, அவர் இருக்கார், அவர் பேர் என்ன, தேர்தல் கமிஷனர், அவர்கிட்ட கொடுத்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்தாலும், எந்த ஒரு சின்னமாக கொடுத்தாலும், ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு அந்த ஒரு இனம் புரியாத விஷயத்தால், அது புரியுது இல்ல உங்க சின்னம், அதுதான் நாங்க எந்த சின்னத்தை நாங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கொடுத்தாலும் அதை எங்களுக்கு ஒதுக்க மறுக்கிறார்கள், தர மறுக்கிறார்கள், கொடுக்க மறுக்கிறார்கள். இப்படி நான் இந்த தேர்தல் கமிஷனிலும் இப்பொழுது சொல்லியிருக்கேன். காரணம் இந்த ஒரு சின்னத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். என்னவென்றால், இந்த சின்னத்திற்காக யாரும் சண்டை போட மாட்டார்கள். அப்படி ஒரு எந்த சக்தியாலும் இந்த சின்னத்தை அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது, ஒதுக்க முடியாது, தேய்க்க முடியாது. அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் புயல் சின்னத்தை எங்கள் கட்சியின் சின்னமாக கேட்டிருக்கிறோம். அவர்கள் தேர்தல் கமிஷன் மட்டும் எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிவிட்டால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எங்களை பிரிக்க முடியாது என்பதை இந்த தருணத்தில், இந்த போட்டியின் சார்பாக உங்களை முன்வைத்துக் கொண்டு கோடான கோடி ரசிகர்கள் முன்னிலையில் நான் பகிரங்கமாக தெரிவிக்கிறேன். அருமையான பல விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க ஐயா. ஆனால் எந்த கேள்விக்குமே நீங்கள் வந்து உடனடியாக பதில் சொல்லாமல் கொஞ்சம் லென்த்தாக சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவாங்க. கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா பேசு. இன்று ரொம்ப ஆரவாரத்தோடு நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. குழந்தையிலே கொய்யா இந்த ஐயா பேசுனத நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். என்னென்னமோ பேசினாருங்க, முழுசாக ரிப்பீட் போட்டு பார்த்தா தான் எனக்கும் தெரியும். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜூனியர் டவுசர் பாண்டி. நன்றி, வணக்கம். இந்த நன்றி என்று சொல்கிறீங்களா, இந்த நன்றி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே மிக அழகான வார்த்தை. இந்த தமிழகத்திலே, இந்த தாயகத்திலே, இந்த தமிழ் மொழியிலே ஒரு சிறப்பான மொழி, சிறப்பான வார்த்தை, மூன்று எழுத்து வார்த்தை, அது ஒன்று கூட்டினால் நன்றி. நன்றி நான் யாராருக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், 1947 15ஆம் தேதி சுதந்திரத்துக்காக கிடைத்ததே, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த தியாகிகளுக்கு நன்றி. நான் முன்னதாக சொன்னது போல் 1978 October 22 என்னுடைய தாய் தந்தை இருக்க, என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி. ஊரார் உறவர்கள், உற்றார் உறவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தொட்டிலே வளர்த்தி அந்த நாமகரணம் கூட்டினார்கள். அந்த மண், அந்த பிராமணாக்கள் அந்த குண்டலத்தை ஏற்படுத்தி, மண்டலத்தை ஏற்படுத்த அவர்களுக்கெல்லாம் நன்றி.
என்னப்பா நன்றி சொல்றதுல பேக்கப் பண்ணிட்டீங்க. வா உள்ள வெளியே தள்ளிட்டு கதவு மூடுப்பா, ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணுப்பா, டைம் ஆச்சு. சரிதான் விடு. அப்படி ஏகப்பட்ட நன்றிகளை சொல்லிக் கொண்ட காலகட்டத்தை என்னுடைய பத்திரமாக ஏற்படுத்தி கொண்டு வந்தார் என்னுடைய டிரைவர், அவருக்கு நன்றி.